ஒரு கார் கிட்டத்தட்ட 1108 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருக்கா. இதுதான் அதிகமான விலைக்கு விற்கப்பட்ட ஒரு கார் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவா அதிகபட்சமா ஒரு காருடைய விலை 50 கோடி 100 கோடி இல்ல அதிகபட்சம் 200 கோடி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க ஒரு கார் 1100 கோடி ரூபாய்க்கு மேல விற்கப்பட்டிருக்கான். கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல. அப்படி என்னங்க அந்த கார்ல ஸ்பெஷல், எதுக்காக இவ்வளவு விலைக்கு அதை வாங்கியிருக்காங்க? வாங்க இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். அதிக விலைக்கு, அதாவது இதுவரைக்குமே அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு கார் அப்படின்ற பெருமையை தக்க வச்சிருக்கு மெர்சிடஸ் பென்ஸினுடைய 1955 மாடலான SLR குலேனெட் ஹூப்பே அப்படின்ற ஒரு கார் தான். இது இப்ப தயாரிக்கப்பட்ட கார் இல்லங்க, கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட கார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாங்க, 1955ல தான் இந்த காரை வந்து தயாரிச்சிருக்காங்க. மொத்தமாவே 2 கார் தான் தயாரிக்கப்பட்டதா சொல்லப்படுது. முதன்முறையா பென்ஸ்ல ரேஸ் ரக கார் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. அது வரைக்கும் சொகுசு கார்களை மட்டும்தான் பென்ஸ் நிறுவனம் பாத்தீங்கன்னா தயாரிச்சிட்டு வந்தாங்களாம். ஃபர்ஸ்ட் டைமா ரேஸ் கார் தயாரிச்சிருந்திருக்காங்க. இந்த காருக்கு சில்வர் ஆரோ அப்படின்ற பேர் இருக்கு. பார்க்க ஒரு அம்பு மாதிரி ரொம்ப வேகமா போகுமா, அதனாலதான் இதை இப்படி கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதனுடைய எடை பாத்தீங்கன்னா 998 கிலோ அப்படின்னு சொல்லப்படுது. இது மணிக்கு அந்த காலகட்டத்திலேயே 290 கிலோமீட்டர் வேகத்துல போகுமா, அந்த அளவுக்கு அதிவேக ரேஸ் காரா இது இருந்திருக்கு. 1955 லீமோன்ஸ் அப்படின்ற ஒரு ரேஸ் நடந்திருக்கு. அதுல இந்த கார் விபத்துக்குள்ளாகி பார்வையாளர்கள் ஓட்டுநர் உட்பட 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துட்டாங்களாம். அதை தொடர்ந்துதான் இந்த ரேஸ் கார் பாத்தீங்கன்னா தன்னுடைய பயணத்தை மொத்தமா நிறுத்தி இருந்துருச்சு. இப்படி இவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு கடந்த 2022 ஜெர்மனில மெர்சிடஸ் பென்ஸினுடைய அருங்காட்சியகத்துல நடந்த ரகசிய ஏலத்துல தான் இந்த கார் பாத்தீங்கன்னா 135 மில்லியன் யூரோஸ்க்கு விற்கப்பட்டதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட அப்போதே இந்திய மதிப்பு பாத்தீங்கன்னா 1108 கோடி ரூபாய்க்கு மேல அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு தொகைக்கு இந்த கார் அந்த டைம்ல ஏலத்துல எடுக்கப்பட்டிருக்கா. இதுக்கு முன்னாடி கடந்த 2018 நடந்த ஏலத்துல ஃபெராரி 250 GTO அப்படின்ற கார் தான் கிட்டத்தட்ட 225 கோடி ரூபாய்க்கு ஏலத்துல எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ வரைக்குமே அதுதான் அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட கார் அப்படின்ற பெருமையை தக்க வச்சிருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த கார் அந்த பெருமையை தக்க வச்சிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.